உடையாய் ஆட்டோ நடித்தாய் அழுதைக்கு மீறி ஐயே துடைக்கும் கையாவான் கையாவான் குரலுக்கு மிருதங்கம் தகவல் நடக்கிறது பழுத்தி அடிக்கிறது எக்ஸசைஸ் செய்யறதெல்லாம் ரத்தோட்டம் சீரா இருக்கிறத நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. சரி பப்புனுக்காரன் கைதட்ட சொல்லிட்டானே அப்படின்னு நீங்க வாட்டில தூங்கி இருக்கிற திடீர்னு 12 மணியை போல எந்திரிச்சு கைதட்ட கூடாது. ஆட புரிச்சு பொண்டாட்டி நிறுத்தி புரிச்சு லூஸ் ஆகிட்டேன் போல அப்படின்னு நல்லா கைதட்டி உற்சாகப்படுங்க என்பது சொல்லிக்கொண்டு மற்றும் ஆடர் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் புதுக்கோட்டை முத்தமே நாராயணன் சதவீத சங்கத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்னாம் நம்பர் ஆடர் மாஸ்டர் அன்பு மாப்பிளை தொழில் மனசார அந்த கருப்பு நீங்க எத்தனை ஆடுறவன் பாத்துருப்பீங்க. ஒரு பேரு சூர்யா எப்படி வாசிக்கலாம்னு பார்த்து சொல்லுங்க. ஏன்னா பழக்க வழக்குங்கிறது வேற தொழில்ங்கிறது வேற. தொழிலுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். முதல்ல நீனும் காவாலி போயிருந்த நானும் காவாலி போயிருந்தேன். தொழில் தான் உண்மையில வருது. காலையில 2 நேரம் குழந்தைகள்ல தண்ணி சாப்பிடும் அது அது அங்கே தொழில். நமக்கு தொழில் தான் முக்கியம். மேலூர் அண்ணாமலை சர்வபள்ளி சர்வரை பற்றி சென்று அன்பு அப்படி ஏ சூர்யா அவர்கள் விரைவில் ஆடுறவங்க சேர்ப்பார்கள். Thank you.
போய் பார்த்திருக்கேன், பேண்டவிய காணா
இருட்டுல ஆமை மேல பேண்டிருக்க ஆமை செம்பாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. தம்பி சூர்யா முகத்தை காமிட ஐயா, அக்கா காரிய பக்கம் அந்த பக்கம் முகத்தை பாத்துக்க ஐயா, ரே காசார முடியும் பேர்ல முகத்தை காமிடா அக்கா, அந்த பக்கம் ரேக்கா பாத்துக்க. அவசரத்துல நடந்து வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன், ஆமை சொம்பதாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் புள்ள யோசனை பண்ணிட்டேன், நம்ம வீடா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மறுபடிக்கும் வீட்டுக்கு வந்துட்டேன், வீட்டுக்கு வந்து இருந்தாலும் மறுபடிக்கும் செலவுல சாப்பிடுறேன், சாப்பிட்டோன்னா மறுபடிக்கும் வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. வயிற்ற கலக்க புள்ள யோசனை பண்ணிட்டேன், நம்ம வீடா நடக்க ஆரம்பிச்சிருச்சு, எங்கன வேண்டாலும் நடந்து போயிடும் அப்படின்னு பொண்டாட்டி மாமியாரும் கோயிலுக்கு சாமி கூட போட்டாங்க, தொண்டியம் கோவிலுக்கு தொண்டிக்கு போகல அப்படின்னு ஒரு மூணு மீனை கொண்டு வச்சு பீய போயிருக்கு பொண்டாட்டி மாமியாரும் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருந்து வந்துகிட்டு இருக்க, இவன் ஆத்திரத்துல ஓங்கிக்கிட்டு அடிக்க அடிச்சவனா பீ தெரிச்சு மாமியா வாயில பீ, கொண்டாடி தலையெல்லாம் பீ, வீடு சந்தனம் தோச்ச மாறுச்சு. அதோட அந்த பொங்கலை புள்ள கோச்சிக்கிட்டு போனது, மறுபடிக்கு ஒரு பொண்ணை பார்த்து சாமன போயிடா, இவன் என்ன ஒரு வாக்கில் கிளம்பிடுவேன் ஊருக்கு, மறுபடிக்கு மாமியாரத்துல பீ வரவா எனக்கு வைப்பா, சந்தோஷம் தோச்ச மாதிரி இருக்கு. அதோட கும்பல புள்ள கோச்சி போனது, மறுபடியும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், அங்க எதுவும் மூத்தரங்க தரத்தை பண்ணிட்டானா என்ன கதை. அருமையான விஷயத்தை அன்பு மாப்பிடுகிறேன் நன்றி, அன்று இழந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாயின் தந்தையுமாய் விளங்கக்கூடியதாலும் அன்பு மாமா புதுவையை சேர்ந்து சுப்பிரமணியன் அவர்கள் இவருக்கு வரையில் தாளம் சேர்ப்பார்கள். அருமையான விஷயத்தை இசை சக்கரவர்த்தியின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த வழி பிடித்தால் சீரமைக்க செய்திகளுக்கு சிறந்த வழியில் சீரமைத்திருக்கும் தரலட்சுமி சிங் கம்பெனி உரிமை சூ புள்ளி பாசா சடாச்சரம் சூனா பாரா சடாச்சரம் தேவ ஓட்டை அருமையான சீன் வச்சிருக்கிறார்கள். இந்த சீன் கம்பெனியில 40 ஆள் வேலை வந்தாரு ஒரு நேரத்துல, கொரோனா டைத்துல சம்பளம் கொடுக்க எல்லாம் வித்து தின்னு விட்டாங்க, இப்ப ஓனரே வந்து சீன் கட்டுறாரு. ஒரு ஐயா நடந்து எந்த கம்புன்னு தெரியல, என்ன விதிக்க தெரிஞ்சா நானும் கம்பு மாதிரி இருக்கவங்க. அருமையான சீன மத்திய நண்புலங்கள் என்றாலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆலயத்திற்கு சிறந்த முறையில் படித்தால் ஒளிவரைக்கு அமைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிவரைக்கு அமைத்திருக்கும் ஒளி ஒளி அமைப்பு எங்க ஊருக்கு சொந்தக்காரர் அன்பு மாமா வேறு பேர் இணைய போட்டு ஒளிவரி அமைப்பு லெலின் சவுண்ட் சர்வீஸ் உரிமை ரெக்ஸ் தேவ ஹோட்டை போடுங்க ஒரு நல்ல செக்ஸா. சுத்தமணி காப்பி மூச்சு விட முடியல, அடுப்பு வச்சுனா சரி வச்ச பொருள் வச்சிடாம அன்னைக்கு ஒரு நாள் புட்டாண்டா ஒரு ஊர்ல போய் அதுக்கு போய் வெளியே போயிட்டு வந்து 40 போயிட்டு வந்து கொட்டாக்கிற நிலையில வச்ச பொருள் நெருப்பு பிடிச்சி வெளியே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கு யாரும் நெருப்பு வச்சுட்டாங்க. இதே ஒரு கொட்டாக்கி முன்னால வேட்டு போடுற மாதிரி கொஞ்சம் வேட்டு டைம் அங்க தள்ளி போடுங்க அண்ணே, பிட்டல போயிருக்கேன் உங்களுக்கு அப்படி வேட்டு போடணும் ஆசை இருந்தா கொட்டாக்கில போடுங்க அண்ணே. ஏன் நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு மேல வரீங்க, உள்ள ஒண்ணா போட்டே நாங்க கிளம்பி ஊர்களுக்கு போயிருவோம். போடு போடு போடு, ஒண்ணு அவசரம் இல்ல, ஒண்ணு அவசரம் இல்ல, வேகமா போடு. போன
அவருக்கு வேட்டு போற அளவுக்கு சம்பளம் வர முடியல, போருங்க. அவரு குறைஞ்சாச்சும் 1500 பேச்சிருப்பாரு. எதுல நெல் போச்சான்னு காசு உறுதி. அருமையான ஒளிபரிக்க அமைச்சருக்கும் உபசரிப்பு அக்கா ராஜி அக்கா ரெண்டு மூணு பேர் எல்லாரும் உபசரிப்பு அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்து கிராமத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி எழுந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றவர்கள் நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ செய்து கொண்டிருக்கும் வீரமுகத்தை சேர்ந்து ஏ கே மீடியா யூடியூப் செல் அன்புணர்கள் நெஞ்சார்ந்து நன்றி நன்றி எழுந்த வணக்கம். நம்ம நாடகம் பார்க்காத ஆளு நாளை பார்த்து காலையில ஏ கே மீடியா யூடியூப்ல போட்டீங்கன்னா நம்ம நாடகம் வந்துடும். ஏ கே மீடியான்னு போட்டா வந்துடும். ஏ கே மீடியா இந்த நம்ம ஊரை போட்டு நாடகம் கார்த்திக் ராஜான்னு நாடகம் வந்துடும். பார்க்காத ஆளு வீட்டுல தூங்குறவங்க பாத்துக்கிறங்க. நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆனந்த் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகி நடந்த பேரழி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் ஆஹா பொம்பளை பிள்ளைங்களா மாப்பிள்ளைகள் நான் பார்த்ததிலே அவளும் சிரித்தார். வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு குறிப்பு மாசி மாதம் ரெண்டு வாழ வடிக்க முடிஞ்சோம். அதன் பிறகு இரவு விரைவு சந்தானம் நடைபெற்று முடிஞ்சது. மாசி மூணாம் தேதி காலை 10 மணிக்கு அன்னதானம் நடைபெறும் என்பதை சொல்லிக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மற்ற ஒளி பொதுமக்கள் அலைவரல் என திரண்டு வருக வருக இப்படிக்கு ஆகாசி திருநாவுக்கரசு குடும்பத்தார்கள் பங்காளிகள் கிராமத்தார்கள் பாசப்பறவை இளைஞர் அணி மன்னன் வகையில் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களை கலைப்பணியை இனிதே துவங்க வேண்டும். மற்றும் நாடகத்தில் அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் ஏ ரெக்ஸ் லெனில் சவுண்ட் சர்வீஸ் பணிப்புலான் வகையில் இந்த நாடகம் மட்டும் உள்ள எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் முறையான நடிகர் கொண்டு சிறிஞ்சிருப்பாக அமைத்து தருவார்கள். நாடக அமைப்பாளர் அன்புள்ளார் ரெக்ஸ் லெனில் சவுண்ட் சர்வீஸ் பணிப்புலான் வயல் நன்றி நன்றி கலந்த வணக்கம். நாடா மட்டுமல்ல ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் லாவணி ஆட்டம்
எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் ஐயப்பன் கோயில் பஜனை, முருகன் கோயில் பஜனை, ஓம் சக்தி பஜனை, ஓம் சக்தி பராசக்தி, எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அம்புநாத தொடர் ஒழுங்கு சிறந்த முறையில் அமைத்து தருவார் என்று சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தோங்கிடும். நன்றி நன்றி கலந்த வணக்கம். நம்ம உள்ள போயிட்டு வரச்சொல்வோம். மற்றும் இந்த வருகை வந்திருக்கின்ற எனது அன்பு மைத்தினர், கிராமிய பாடகர், நம்ம நாடகத்துறையினுடைய ராஜ நடிகர், திருவாரணை அகாமுள்ள மாஞ்சூரை சேர்ந்த வன்னிகநாதன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தோங்குகின்ற நன்றி நன்றி கலந்த வணக்கம். அண்ணே, நான் எங்கே போனாலும் என் நாடகத்தை பார்க்கறதுக்கு எங்கிட்ட இருந்துதான் வருவார் தெரியலாம். சண்டாலே புதுக்கோட்டையா இருந்தாலும் பைக்கெடுத்து வந்துடுறாங்க. சண்டாலே அண்ணன் வந்திருக்காரு, எங்க சித்தப்பு வந்திருக்காரு, நிறைய ரசிகர் வந்திருக்கீங்க. அத்தனை அன்பு உலகங்கள் நெஞ்சார்ந்து நன்றி அண்ணே. ராமலிங்க அண்ணே, ஊராட்சித்துறை உள்ளாட்சித்துறை அன்பனா சார்பாக எனக்கு வேணுலே 101 அன்பளி கொடுத்துட்டாரு. அண்ணனுக்கு நெஞ்சார்ந்து நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களை எல்லாம் உங்க ஆசீர்வாதத்திலே நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்க எப்பவுமே நீங்க நல்லா இருந்தாத்தே நாங்கள் நல்லா இருக்க முடியும். ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரு 2 மாசம் மட்டும் நாடகம் வைக்க மாட்டேங்கிறீ, அந்த மாசமும் வச்சிருங்க. வீட்டுல எல்லாம் என் பொண்டாட்டி தூய்மையை குடிக்கீங்க. நாடாத கிளம்புறேன் தனி மரியாதை என்னன்னு சுடுதண்ணி காய வச்சு குளிக்க வைக்கலாம். முது படந்த முடிவுல எனக்கு சுடுதண்ணி காய வச்சு குளிக்க வைக்கிறது சூடா காட்டுற அந்த விபூதி பூசி விட்டு அனுப்பி விட்டா. இங்க வந்து இறங்கிட்டு என் பொண்டாட்டி போன் அடிச்சேன், மாணவர் மாறியா இருக்குன்னு. வயிறா நூசி முட்டை பையில போன அப்படின்னு பருவடிக்கு மாலை ஒரு மாதிரி நோய கட்டணும் பருவடிக்கு போனச்ச நாடகம் ஆரம்பிச்சாச்சு. சரி பார்த்து 10 ரூபா வாங்க அப்படிங்கிறா. மனுஷனுக்கு நாடகம் இல்லைன்னா என்ன நாடகம் இல்லைன்னா நான் தான் பழுத்தி எடுத்து விழுதணும். சரி அதான் சொல்லிக்கொண்டு எங்களை கலைப்பணி எழுதியே தோங்குகின்ற எப்பவுமே உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எனது சொந்த பாடல் நானே தயாரித்து நானே பாடிய பாடல் மாட்டு பொங்கல் அன்று வெளியிட்ட பாடல் கார்த்திக் ராஜா திணைய தூடான் யூடியூப் சேனல்ல பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பு சொந்தங்களே, ஏன்னா உங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் இருக்கணும். அவர் நாடகம் எழுதிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு முயற்சியில் எடுத்துக்கிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்ல, பப்புன் திரைப்படத்தில் ஒரு பாட்டுக்குள்ள ஆடிருக்கேன். நமக்கு வந்து தற்புறம் எல்லாம் பிடிக்காது, ஆனா சொன்னாத்தே இப்ப விளம்பரம் ஆக முடியாது. அந்த படம் வெளில வந்துருச்சா? வந்துருச்சு. பப்புன் திரைப்படத்துல நடிச்சிருக்கேன். உங்க ஆசீர்வாதம் எப்போ இருக்கணும். நான் நாடகத்துல பப்புன் நடிக்கிறது மட்டும் இல்ல, அது எந்த வேஷம் போட்டாலும் சோட தயாரா இருக்கிறேன். ஒருவருக்கு நடிப்பேன், நான் எதுக்கு நடிக்க சொல்லாம நடிப்பேன். சொல்லிக் கொண்டீங்க கலைப்பணியை நிறைய தொழில் நன்றி நன்றி கலந்த வணக்கம். மாட்டு பொங்கல் என்று வெளியான பாடல் இதோ உங்க மத்தியிலே.